வணக்கம், நான் சசியம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு விளாக் போடுறேன். இது கூட வெறும் இது தான், குக் பண்ண ஐட்டம்ஸ் தான் காட்டுறேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சரியாலாம் குக்கிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட முடியல. இன்றைக்கி எங்கள் பையனுடைய ஃப்ரெண்டு கல்யாணமான புதுசாக கல்யாணமான பையன் வந்திருந்தான். இன்றைக்கி விருந்துக்கு கூப்பிட்ருந்தோம். அவனுக்கு இன்றைக்கி நான் விருந்துக்கு என்னென்ன தயார் பண்ணி செஞ்சேங்கிறது தான் இன்றைக்கி இந்த விளாகில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது வந்து கரண்டி முட்டைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து ரசம், இது கரண்டி முட்டைக்கு இது ரசம். ஒயிட் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் சிக்கன் சூப் எடுத்து வச்சுருக்கேன். இது சிக்கன் சூப்பு. இது தவிர மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் வறுவல், இறா கவாப்பு, இதுதான் கரண்டி முட்டை. கேசரி பண்ணியிருந்தேன், அது முதலே வந்தது பாருங்கள். அதுதான் கேசரி, ஒயிட் கலராக தான் பண்ணியிருந்தேன், கலர்லாம் போடாமல். சீதா இறா, இது மீன் வறுவல், இது வெள்ளரிக்காய் ரைத்தா, மட்டன் பிரியாணி சூப்பர் மட்டன் திண்டுக்கல் டைப் பிரியாணி. இது சூப்பராக இருக்கா? ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சது குட்டி குட்டி ரைஸ். இதுதான் சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, தேங்காய் பால் ஊற்றி பண்ண ஒரு புது மாதிரியான குழம்பு, ரொம்ப டேஸ்டாக நல்லா வந்தது. பாருங்கள் சூப்பர், நல்லா நாட்டுக்கோழியும் நல்லா வெந்துட்டு இருந்தது. முதல்ல கறி வேக வச்சு கொஞ்சம் சூப்புக்கு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி குழம்பாக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, லெக் பீஸ் சூப்பராக தெரியுது பாருங்கள். இதான் இறா கவாப், கரண்டி முட்டை, இது வந்து கடல் வரால் மீன், அது ஃப்ரை பிரியாணி, இது வந்து சிக்கன் சூப். அகெயின் பாருங்கள் ஒரு தடவை, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்திருந்தது. இதோடு சேர்த்து ஐஸ்கிரீமும் வச்சோம், நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் அவங்களோட பையனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது, அவங்க ஒய்ஃபோட வந்து மணி, வினய் அண்ட் இஸ் ஒய்ஃப். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். வணக்கம்.